ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேட்டுக்கொண்டிருப்பது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குதூகலமான, ஒரு மகிழ்ச்சிகரமான, ஒரு மங்களகரமான ஒரு செய்தி தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்முடைய எஸ்பிஐ ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இன்றைக்கியே கொண்டாடுறோம். என்ன காரணம் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட இந்த பிஸ்னஸ் தொடங்கப்பட்டு 6 வருட காலங்கிறது. இந்த 6 வருஷத்தில் நிறையா தடைகள், நிறையா புகார்கள் இதெல்லாம் கடந்து தடைகள்லையும் படிக்கல்லாக்கி கொண்டு ஒரு நாள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் ஒவ்வொரு தடைகள், முட்டுக்கட்டைகள் நிறையா இருந்துச்சு. அதெல்லாமே சரி செஞ்சு எல்லா வகையான அப்ரூவலும் வாங்கிகிட்டே இருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. கடைசியாக நமக்கு கிடைச்ச அப்ரூவல் கூட ப்ரைவேட் லிமிடெட் கிடச்சிருக்கு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் சர்க்கிள், அதை சரி பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அப்ரூவல். நம்ம இந்த கம்பெனி ரன் பண்ணலாம், எந்த விதமான பொருளாதார குற்றப்பிரிய அளவுக்கு எதுவுமே நடக்கலை, இதை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நமக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இனிமேல் எஸ்பிஓ பழையபடி ரன் ஆக போகுது. தில்லா தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி நாம் பிஸ்னஸ் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஒர்க்கு பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு அருமையாக இன்றைக்கி வந்திருக்கு. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 8 மாத காலங்கள் காத்திருப்பு, எதிர்பார்ப்பு, நிறைய பேர் விரக்தி, நிறைய பேர் வெளியில் போனாங்க, நிறைய பேர் பல பல வார்த்தைகள் சொல்லிலாம் பேசினாங்க, நிறைய இன்னல்கள் சந்திச்சிச்சு. அதெல்லாம் தாண்டி பொறுமையாக இருந்த என்னுடைய கீழே உள்ள டீம் மெம்பர்ஸ், ஒட்டுமொத்த எஸ்பிஐ ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் நம்ம எஸ்பிஐ சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு பல நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா 8 மாதங்களாக எங்களோட தொழு கொடுத்து நம்பிக்கை, எங்களுக்குள்ள நம்பிக்கை, உங்களுக்குள்ள நம்பிக்கையோடு இவ்வளோ நாள் தொழு கொடுத்து காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்ந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பொறுமை கடலினும் பெரியது, அதை வந்து நம்ம வந்து நம்முடைய எஸ்பிஓ வந்து நிலைநாட்டியிருக்கு. நாமளும் அதை கடைபிடித்து இன்றைக்கி காத்துக்கிட்டு இருந்தோம். காத்திருப்புக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொழுதில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி அது ப்ரூஃபோடு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு நோட்டீஸ் போர்டு விஷயம் இன்னமும் போகாமல் இருக்குது. நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்கிறேன், நோட்டீஸ் போர்டு பாருங்கள் பாருங்கன்னு. நிறைய பேர் பார்க்குறதில்ல. இந்த மகிழ்ச்சியான தருணம், மகிழ்ச்சியான செய்தி கூட கடைக்கோடியிலுள்ள எஸ்பிஐ மெம்பர்ஸ் கூட போய் சேர்றதுக்கு பல தினங்களோ பல வாரங்களோ மாதங்களோ ஆகும். ஏன்னா அவங்க யாருமே நேரடியாக கேட்குறதில்ல, அங்கே சொல்லி இங்கே சொல்லி யூடியூப் வாயிலாக இல்லை யார் மூலியமாகவோ கேள்விப்படுறாங்களே தவிர, நேரடியாக அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டு, டெலிகிராம்ங்கிற ஒரு சோஷியல் மீடியாவில் நோட்டீஸ் போர்டுங்கிற ஒரு சேனல் இருக்குது, அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தெரிஞ்சுக்கோங்க, இந்த மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாடுங்க. எல்லாருமே எதிர்நோக்கிக்கிட்டு இருந்த எஸ்பிஓ இன்றைக்கி மீண்டும் எழுந்து வந்திருக்கு. எத்தனை பேர் எவ்வளோ இடைஞ்சல் பண்ணாலும், எவ்வளோ தடைகளை கொடுத்தாலும், தொந்தரவுகளை கொடுத்தாலும், எல்லாத்தையும் தூக்கி வீசி தலை நிமிர்ந்து வந்து நிற்கிது எஸ்பிஓ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 8 மாத காலம் எல்லோருடைய உழைப்பு, எல்லோருடைய காத்திருப்பு, என்ன சொல்ல போனால் நம்முடைய அட்மின் டீம், டெவலப்பர் டீம், ட்ரெயினர் சங்கர் சார் எல்லோரும் ஓடிட்டே இருந்தாங்க. நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த யுஓடபிள்யூ ஆஃபீஸ் அதிகாரிகள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ போகலான்னு ரொம்ப சந்தோஷமாக, மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பேசுகிறேன்னு தெரியலை, வார்த்தை வரல. அப்படி ஒரு வீடியோ இன்றைக்கி நம்ம மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒவ்வொரு எஸ்பிஓ மெம்பருடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு பிரகாசமாகவும், நல்ல ஒரு பொருளாதாரத்தோடையும், ஒரு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்போடையும் தொடங்க போகிறோம், கிடைக்க போகுது, வாங்க போகிறோம். எல்லாருடைய பிரார்த்தனையும் இன்று பலித்து விட்டது. எல்லாருடைய விடாமுயற்சி, எல்லாருடைய கடின உழைப்பு,
காத்திருப்பு எல்லாத்துக்கும் கிடைச்ச இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு தான் அப்ரூவல் கிடச்சிருச்சு. அப்ரூவல் பார்த்திங்கன்னா 9th கிடச்சிருச்சு, 9th கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க வந்து இவங்களுக்கு மறுபடி இன்றைக்கி தான் கொடுத்துக்கிறாங்க. கொடுத்த பிறகு உடனே நோட்டீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லா எஸ்பிஐ ஃபேமிலிஸும் மகிழ்ச்சிகரமாக அவங்களுடைய குரூப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக உற்சாகமான ஆடல் பாடல் எல்லாமே பாட்டு வீடியோஸ்லாம் போட்டு பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுது. நம்ம எஸ்பிஓ இன்று லீவ் விட்டுட்டு நாளையிலேருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து நமக்கான அப்டேஷன்ஸ்லாம் கிடைக்க போகுது. இதுக்கப்புறமும் நம்ம வந்து அலட்சியமே இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு கோரிக்கை. ஏன்னா நோட்டீஸ் பண்ணி நிறைய பேர் பார்க்காம இருக்கிறோம், பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்து முழிச்சிக்கோங்க. எஸ்பிஓ முழிச்சு இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் வந்து நிற்கிது. நாமெல்லாம் இக்கரைக்கு அக்கறையை பச்சையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இக்கரைக்கு அக்கறை பச்சைலாம் கிடையவே கிடையாது. இருக்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். அப்டேஷன்ஸ் டெய்லி வரப்போகுது, காது கொடுத்து கேளுங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.